وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. மார்க்க அளவீடு இல்லாமல் திருமணம் முடிச்சு கொடுக்கப்படுவதால் தான் இன்னைக்கு பெரும்பான்மையான குடும்பங்கள்ல தலாக். இந்த கலாச்சாரம் மாறணும். தீன் என்று சொன்னால், மார்க்கம் என்று சொன்னால், ஆலிமா படித்த பிள்ளையை தேடி போகக்கூடாது. அது மட்டுமல்ல அளவீடு, ஆலிமா படித்த பிள்ளையை திருமணம் முடிக்கூடாதுன்னு சொல்லலை. அது மட்டுமல்ல அளவீடு, தீன் என்றால் வாழ்க்கையில் அதை கொண்டிருப்பது குணமாக. அந்த பெண்ணுடைய குணம் என்ன, அந்த ஆணுடைய குணம் என்ன, இதுதான் தீனாக முற்படுத்தப்பட்டு திருமணம் முடித்து கொடுக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த அளவீடை கொடுக்கிறார்கள். அழகிற்கு மார்க்கம் இல்லைங்கிறதுக்காக அழகு போதும்னு திருமணம் முடிச்சுட்டா எவ்வளவு நாள் அழகாக இருப்பான் அந்த பெண்? ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தானே, இல்லை 4 குழந்தை பிறக்கிற வரைக்கும் தானே, அல்லது 30-38 வயசு அடையிற வரைக்கும் தானே அழகை முற்படுத்தினால் அது முடிந்துவிடும். ஒரு நாள் செல்வத்தை முற்படுத்தினால் அவன் எப்போது வேண்டுமானாலும் ஏழையாகலாம், எப்போது வேண்டுமானாலும் பணக்காரனாகலாம். அல்லாஹ்வுடைய கரத்தில் இருப்பது. பரம்பரையின் கண்ணியத்தை முற்படுத்தினால் அது எப்போது வேண்டுமானாலும் குறையலாம், ஏறலாம். ஆனால் தீன் குணம் அவனுடைய வாழ்க்கையோடு இணைந்திருப்பது. அவன் மரணம் வரை அதோடு வாழ்ந்தால்தான் அவன் வாழ முடியும் முஸ்லீமாக. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த காரணங்கள் எல்லாம் பாருங்கள், ஆனால் முற்படுத்துவது தீனை.